Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. சீனாவின் கடும் எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றடைந்தார். முன்னதாக அவரது பாதுகாப்பிற்காக ஜப்பானிலிருந்து 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் வரவழைக்கப்பட்டு அவர் சென்ற விமானத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்து அழைத்துச் செல்லப்பட்டது. அவருக்கு தைவானில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணம் தைவானின் ஜனநாயகத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவை காட்டுகிறது என கூறியுள்ள நான்சி பெலோசி, உலகம் எதேச்ச அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் என இரு வாய்ப்புகளை மட்டுமே கொண்டுள்ளது என்றும், தைவான் மக்களுக்கான அமெரிக்காவின் ஆதரவு முன்பை விட தற்பொழுதே அதிகமாக தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தனது எதிர்ப்பையும் மீறி அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றதால் கடும் கோபத்திற்கு உள்ளாகியுள்ள சீனா, நான்சி பெலோசியின் இந்த பயணம் மிகவும் ஆபத்தான விளைவுகளை தரும் என எச்சரித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த நகர்விற்கு எதிராக துல்லிய ராணுவ ஆபரேஷன்கள் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ள சீனா, தனது ராணுவ படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. சீனா தனது தென்கிழக்கு கடல் பகுதிகளில் சிறப்பு ராணுவ பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நேற்றைய நான்சி பெலோசியின் தைவான் பயணம் சர்வதேச அளவில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட நிலையில், அவர் மலேசியாவில் இருந்து தைவானுக்கு விமானத்தில் சென்றதை லட்சக்கணக்கான மக்கள் டிராக் செய்ததாக பிரபல விமான டிராக்கிங் தளமான பிளைட் ரேடர் 24 தெரிவித்துள்ளது. அதன்படி அவர் பயணித்த SPAR-19 விமானத்தை 7,08,000 பேர் தங்களது தளத்தில் லைவ் டிராக்கிங் செய்ததாகவும், 29,00,000 பேர் குறைந்தபட்சம் விமானம் எங்கு உள்ளது என்றாவது பார்த்ததாகவும் பிளைட் ட்ரேடர் 24 கூறியுள்ளது. மேலும் இதுவே பிளைட் ட்ரேடர் 24 வரலாற்றில் அதிகமாக டிராக் செய்யப்பட்ட விமானம் என்றும் கூறியுள்ளது. 410 போர் விமானங்கள் 191 ஹெலிகாப்டர்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளது. அதேபோல ரஷ்ய படையெடுப்பு மற்றும் அதனால் ஏற்பட்ட போர் காரணமாக இதுவரை 1 கோடி பேர் உக்ரைனை விட்டு வெளியேறியிருப்பதாக ஐநா பகீர் கிளப்பியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் சட்டவிரோதமாக வெளிநாட்டு நிதியை பெற்றதாக பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தனது அறிக்கையில், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 34 தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களிடம் இருந்து சட்டவிரோத முறையில் நிதி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளது. இம்ரான்கானின் அரசு கவிழ்க்கப்பட்டதில் இருந்தே அவரது கட்சியை சின்னா பின்னமாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி வேலை செய்து வரும் நிலையில், தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை இம்ரான்கானுக்கு புதிய தலைவலியை கொடுத்துள்ளது. உக்ரைன் போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்க உளவாளிகளே முன்னின்று ஒருங்கிணைத்து வருவதாக கூறியுள்ள ரஷ்யா, தனது அதிநவீன ஆயுதங்களையும் அது அனுப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக நேற்று கூட 500 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ உதவியை உக்ரைனுக்கு அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட பிறகு அல்கொய்தா தலைவராக பொறுப்பேற்ற ஐமான் அல் ஜவாஹிரி பல வருடங்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதை பாராட்டியுள்ள அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, இந்த ஆபரேஷன் போர் தொடுக்காமலேயே பயங்கரவாதத்தை அழித்து துடைத்தெறிய முடியும் என்பதை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் ஐமான் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்டது இரட்டை கோபுர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை கொஞ்சம் ஆறுதல் அடையச் செய்யும் என்றும் கூறியுள்ளார். தென்னமெரிக்க நாடான சில்லியில் திடீரென மிகப்பெரிய குழி ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகரான சாண்டியாகோவில் வறண்ட இடத்தில் வட்டமாக ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மர்ம குழி சுமார் 200 மீட்டர் ஆழமாகவும் 25 மீட்டர் அகலத்திலும் உள்ளது. இதுவரை அதில் எந்த ஒரு பொருட்களையும் கண்டெடுக்கவில்லை என்றுள்ள அதிகாரிகள், ஆனால் அதனுள் நீர் இருப்பதை மட்டும் பார்க்க முடிகிறது என கூறியுள்ளனர். இது எப்படி ஏற்பட்டது, காரணம் என்ன, இதனுள் இருப்பது என்னென்ன போன்றவற்றை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
இலங்கைக்கு சீனாவின் உளவு கப்பல் வருவதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. யாங் வாங் 5 எனும் சர்வேலன்ஸ் கப்பலான அது அடுத்த வாரத்தில் இலங்கை துறைமுகத்தை வந்தடைகிறது. எரிபொருளை ரீஃபியூவல் செய்யவே அந்த கப்பல் வருவதாக இலங்கை விளக்கம் அளித்தாலும் இதை ஏற்க மறுத்துள்ள இந்தியா இதற்கான தனது கடும் எதிர்ப்பை வெளியுறவுத்துறையின் உயர்மட்ட அளவில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றுள்ள நிலையில் தைவான் ஸ்ட்ரைட் பகுதிகளில் சீனாவின் SU-35 போர் விமானங்கள் பறந்ததாக தைவான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேபோல தனது கடற்கரை பகுதிகளில் சீனா பீரங்கிகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் செய்திகள் வருகிறது. ஆனால் தைவான் ஸ்ட்ரைட் பகுதிகளில் சீன SU-35 போர் விமானங்கள் பறந்ததாக வெளியான செய்தியை தைவான் மறுத்துள்ளது. நான்சி பெலோசியின் தைவான் பயணத்தால் சீனா அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்து சீனா தனது ராணுவ படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவும் தனது படைகளை உஷார்படுத்தியுள்ளது. அதன்படி பிலிப்பைன்ஸ் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தனது 4 போர் கப்பல்களை தைவானுக்கு முடுக்கியுள்ளது. அதில் ஒன்று போர் விமானங்களை தாங்கிய கப்பலாகும். அதேபோல ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளும் படை குவிப்பிற்கு தயாராகி வருகின்றன. இதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உச்சக்கட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.